Game On. Now Game On with Kiko. And get your power mode on. If you have not experienced the same, download the game. Available on Google Play. சார், நான் எப்பவும் போல ஒன்னு சொல்லட்டுமா? நமக்கு இன்னொன்னு நேரம் இருக்கு. ஒழுங்கு மரியாதையா அந்த ரஃப் மான்ஸ்டர் எங்க இருக்குன்னு சொல்லிடு. அத வச்சுதான சன்சிட்டி ஆட்டி படைக்கலாம்னு நீ நினைச்சுக்கிட்டு இருந்த. நான் இவ்வளவு தூரம் கத்தியும் உனக்கு எதுவும் கேட்கலையா என்ன? My name is Crazy, Dr. Crazy. ஏன் ராக் ஸ்டார் மான்ஸ்டர் இருந்துச்சுன்னா இந்த சன்சிட்டிய தாறுமாற ஆக்கியிருப்பேன். நாலு செவத்துக்குள்ள இருக்கும் போதே உனக்கு என்ன திமிர் என்ன தேனாவட்ட? ஒன்னு சொல்றேன், உருப்படியா கேட்டுக்கோ. நீ இந்த இடத்த விட்டு போகவும் முடியாது, இந்த சன் சிட்டியை தாறுமாற ஆக்கவும் முடியாது. யார்கிட்ட? கண்டிப்பா இந்த இடத்த விட்டு என்னால வெளியே போக முடியாது. ஆனா அவனால கண்டிப்பா உள்ள வர முடியும். கண்டிப்பா வருவான், வந்தே தீருவான். நம்ம மூணு பேரும் ஒண்ணா அந்த ஸ்டாச்சு கிட்ட போலனா நம்மளால ரேஸ் ஜெயிக்க முடியாது. இந்த ரேஸ்ல ஜெயிக்க போறது நீங்க இல்ல, நானும் அப்புறம் என்னோட கேங்கும் தான் ஜெயிக்க போறோம். நீ செஞ்ச இந்த வேலையே நான் ஒரே வேர்ட்ல சொல்லட்டுமா? சீட்டிங். என்ன வேணாலும் செய்வான். அடேங்கப்பா, டோனியும் 420 நமக்கு முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் இந்த ரேஸ்ல ஜெயிச்சுட்டா அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அவங்க சொல்றதுதான் நம்ம கேட்டாகணும். நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். ஆனா இப்ப ரேஸ்ல ஜெயிக்க தான் வாய்ப்பே கிடையாதே. நீயே பாரு நாம எவ்வளவு பின்னாடி இருக்கோம்னு. தைரியம் தோத்து போனா ரேஸ்லயும் தோத்து போயிடுவோம். ஆனா தைரியம் வந்துட்டா போதும், ரேஸ்ல ஜெயிச்சிடலாம். இப்ப நம்ம தைரியத்தை காட்ட வேண்டிய நேரம் ஃப்ரெண்ட்ஸ். தோல்வியை ஏத்துக்க வேண்டாம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், ஏன்னா நம்ம தான் அவங்கள விட முன்னாடி இருக்கோமே. அவங்களால கண்டிப்பா நம்ம கிட்ட வரவே முடியாது. சரியா சொன்னீங்க டோனி பாஸ், நாம தான் அவங்கள விட முன்னாடி வந்துட்டோமே. பரவாயில்ல பரவாயில்ல,
மைக்கேலும் அப்புறம் டோடோவும் பின்னாடி வந்துட்டு இருப்பாங்க. Game on. Now game on with Kiko. And get your power mode on. If you have not experienced the same, download the game. Available on Google Play. பரவாயில்லப்பா, டோடோ இன்னும் நம்ம பின்னாடி தானே வருவான். ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, ஏன்னா நம்ம எல்லாரும் விடையும் பின்னாடி இருக்கோம். பிரச்சனை இல்லைன்னு விட்டாரே, டோனி பாஸ் தோக்க போறாரே. இப்ப சொல்லுங்க, இந்த டோனி பாஸ் ஒரு பஞ்ச் விட்டா எப்படி இருக்கும்? தலையே சுத்தி போடும் பாஸ். சீக்கிரமா வந்து சைக்கிள்ல ஏறுங்க டோனி பாஸ். கொஞ்சம் இங்க பாருங்க. இப்ப நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நம்ம மூணு பேரும் ஷார்ட்கட்ல போகலாம். அவங்க மூணு பேருக்கு முன்னாடி நாம போகலாம். பிஸ்கெட்டோட ஷார்ட்கட் பிஸ்கின் வாங்க டோனி பாஸ். இந்த வழி ரொம்ப ரிஸ்கி. நம்ம அவங்க மூணு பேரையும் தோக்கடிக்கணும்னா நான் எந்த ரிஸ்க வேணா எடுக்க தயாரா இருக்கேன். வாங்க போலாம். என்ன இங்க நிறைய விதவிதமான சிற்பங்கள்லாம் இருக்கே, இது என்ன இடம் பா? பூமிக்கு மேல இருக்க புது உலகம். என்னோட தம்பி மாதிரியே இருக்கா? இப்பவே என்னோட பலத்தால இத என்ன பண்றேன் பாரு. வாங்கிக்க. இந்தா 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 டோனி பாஸ். இப்ப நீங்க பஞ்ச யூஸ் பண்ண கூடாது, காலை யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாம மட்டும் இந்த ரேஸ்ல தோத்துட்டா ஒரு வாரத்துக்கு கிக்கோ டோடோ ட்விங்கிளோட பேச்ச நம்ம கேட்டாகணும் பாஸ். நான் மறந்துட்டேன், சீக்கிரம் அங்க நம்ம இங்கிருந்து போலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஏன்னா அதுக்கு சங்கிலி போட்டிருக்காங்க பாருங்க. விடுதலை ஆயிட்டா என்னோட ராக் மான்ஸ்டர். இனிமே இந்த சன் சிட்டியை யாராலையும் என்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது. என்னோட பேரு தான் கிரேசி, டாக்டர் கிரேசி. டோனியோ அவனோட கேங்கோ ரொம்ப ஸ்லோன்றத நான் ஒத்துக்கிறேன், ஆனா இவ்வளவு நேரம் வரலன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. ஆமா, அவங்க ரொம்ப ஸ்லோ தான். அப்படியே இருந்தாலும் அவங்க இந்நேரம் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கணும்ல. ஒருவேளை சேலஞ்சில தோத்து போனாதான் அவங்களால ஏத்துக்க முடியுமோ என்னமோ. கண்டிப்பா அவங்க எல்லாம் ஓடி போயிருப்பாங்க. அப்படிதான் நடந்திருக்கணும். R7 லைட் பிளிங்க் ஆகுது. அப்படின்னா பக்கத்துல எங்கேயோ பிரச்சனை நடக்கிறாங்க.
அப்புறம் ரோல் நம்பர் 14ஓட சைக்கிள். அவங்களுக்கு தான் ஏதாவது ஆபத்தா இருக்குமோ? ஆச்சரியமா இருக்கு, சிக்னல் இங்க இருந்து தான் வருது, ஆனா இங்க யாருமே இல்லையே, இந்த ஒரு மரம் மட்டும்தான் இருக்கு. இங்க ஒரு பிரச்சனை, உடனே சூப்பர் ஸ்பீடோ கார் வரட்டும். வருது. இது அப்ளை பண்ற ஆக்டிவேட்டிங் எக்ஸ்ரே விஷன். சூப்பர் ஸ்பீடோ, சீக்கிரமா இங்கிருந்து வெளியில போகணும். அந்த மான்ஸ்டர் ரொம்ப கோபமா இருக்க மாதிரி தோணுது. Let's get Rock Monster on his knees. Here comes Super Speedo picking up speed. We are always in the lead. We gotta save them in one piece. Go, go, run, let's escape now. Let's go, friends, no need to wait now. Rock Monster's learned his lesson. Let's leave him to his fate now. நல்லவேளை ராக் மாஸ்டர் சீக்கிரமே டயர்ட் ஆயிடுச்சு, இல்லன்னா என்ன ஆயிருப்போனே தெரியல. வந்து உடனடியா இந்த டாக்டர் கிரேசிய வெளிய கூட்டிட்டு போ, சீக்கிரம். ஃபர்ஸ்ட் கேட் செக், செகண்ட் கேட் செக், ஆல் கேட்ஸ் செக்யூரிட்டி செக். ஓ மை காட், என்ன இது? வந்துட்டியா என் செல்ல ராக் மான்ஸ்டர், என்ன வெளிய கொண்டு போ.
சன் சிட்டிக்கு ஒரு அறிவிப்பு. உங்க புது கிங்க வரவேற்க தயாராக இருங்க. மை நேம் இஸ் கிரேசி, டாக்டர் கிரேசி. R7 பிளிங்க் ஆகுது, அப்படின்னா ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். வாசிகளே, உங்க ராஜாவை வரவேற்க நீங்க தயாரா இல்லையா? மை நேம் இஸ் கிரேசி, டாக்டர் கிரேசி. என்னோட ராக் மான்ஸ்டர் வச்சு இந்த நகரத்தை நான் அழிக்க போற ரொம்ப ஈஸியா. இந்த நகரத்துக்கு முக்கியமா தேவைப்படுறது என்ன தெரியுமா? ரொம்ப அறிவு பூர்வமான ஒரு ராஜா. அது வேற யாரும் இல்ல, நான் தான். உங்கள யாராவது என்ன விட ரொம்ப புத்திசாலினோ இல்ல பலசாலினோ நினைச்சீங்கன்னா அவங்க தாராளமா என் கூட போட்டி போடலாம். நாளைக்கு காலையில சன் சிட்டி மைதானத்துல மை நேம் இஸ் கிரேசி, டாக்டர் கிரேசி. என் ராக் மான்ஸ்டரை வச்சு சன் சிட்டிய தரமட்டமாக்கிடுவேன் ரொம்ப ஈஸியா. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல இருக்கு, இன்னும் ஒருத்தர் கூட இங்க வரலையே. யாருக்கு தைரியம் இருக்கு இந்த டாக்டர் கிரேசிய எதிர்க்கிறதுக்கு? இனி பிறந்து வர்ற குழந்தையால கூட முடியாது. என்ன ஜெயிக்கிறதுக்கு யாராவது இருக்கீங்களா? இருந்தா வாங்க, வந்து நேருக்கு நேரா என்ன பாருங்க. இருக்க. குட் மார்னிங் டாக்டர் கிரேசி அங்கிள். குழந்தைகளா, நீங்கெல்லாம் அப்படி ஓரமா போய் உட்காருங்க. இது ஒன்னும் ஸ்கூல் பிளே கிரவுண்ட் கிடையாது, சண்டை போடுற களம். இது என்னோட சேலஞ்சருக்கு சொந்தமானது. ஆமாமா, நான் தான் உங்களோட சேலஞ்சர். பச்சை குழந்தை, கில்லி கபடி ஃபுட்பால் இந்த மாதிரி ஏதாவது விளையாடுப்பா? என்ன மாதிரி ஒரு பெரிய ஆளை இதுவரைக்கும் நீ பார்த்தே இருக்க மாட்ட. பாவம், என்ன எதிர்க்க சின்ன குழந்தை உன்னால எப்படி முடியும்? கிரேசி அங்கிள், இது வரைக்கும் நான் எந்த ரைட்ல சேலஞ்ச் பண்ணாலும் அந்த ரைட்ல நான் தோத்ததே இல்ல அங்கிள். அதனால இன்னைக்கு தோக்க போறது என்கிட்ட நீங்க தான். அந்த லாஜிக் படி பார்த்தா இப்பவே நீங்க தோத்துட்டீங்க. அதாவது ஒன் வேர்ட்ல நீங்க ராங். கிக்கோ ரைட். ஆமா, நீங்க தோத்துருவீங்க, உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பொடி பசங்களா இருந்துட்டு இவ்வளவு தூரம் பில்டப் குடுக்கறாங்க, எல்லாரும் ஃபெயில் ஆக போறீங்க. ராங் ரைட் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. நீங்க மட்டும் இந்த கேம்ல தோத்துட்டா என்னோட ராக் மான்ஸ்டரா வச்சு இந்த சன் சிட்டியவே நான் அழிச்சிடுவேன். இங்க ஒரு பெரிய பிரச்சனை, சூப்பர் ஸ்பீடோ கார் உடனே வரட்டும். சூப்பர் ஸ்பீடோ, நாம இந்த ராக் மான்ஸ்டரையும் டாக்டரையும் தோக்கடிக்கணும், இல்லைன்னா சன்செட்டுக்கு பெரிய ஆபத்தாயிடும். This is solid boss, let's go for a toss, where the heads where the tails it is always is lost. Yo yo, check this out, let's see what rock monsters all about. Let's go protect Sun City's crowd, is the end of Dr. Crazy without a doubt. சூப்பர் ஸ்பீடோ, ஃபார்முலா நம்பர் 313 ஐ அப்ளை பண்ணு. அப்ளைங் ஃபார்முலா 313. நீ சொன்ன மாதிரி அப்ளை பண்ணிட்டேன். இது ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு, சீக்கிரம் அவங்க கதைய முடி.
மிசைல் அட்டாக். சூப்பர் ஸ்பீடோ. இந்த மிசைல் நம்மள பின்தொடர்றது விடாது போல இருக்கே. இது ஏதோ கைடர் மிஷன் நினைக்கிறேன். சீக்கிரம் போங்க. அப்படின்னா இது நம்மள அழிக்காத வரைக்கும் நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா இதுதான் நம்மளோட கடைசி நாளா என்ன? இருங்க, நான் கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன். இப்போ நான் ரெண்டே ரெண்டு வேர்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. காப்பாத்த ஒரு வழிதான் இருக்கு. டாக்டர் கிரேஸ் கிட்டயே நம்ம திரும்ப போக வேண்டியதுதான். தோல்வியை ஒத்துக்கிறதுக்காக வா. கண்டிப்பா யார்கிட்டயும் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன். சூப்பர் ஸ்பீடோ, யூ டர்ன். என்னோட ராக் மிசைல் அவங்கள சுக்கு நூறாக்கி இருக்கும். கூடிய சீக்கிரமே சன் சிட்டியோட கிங் என்ன அனௌன்ஸ் பண்ண போறாங்க. சீக்கிரம் அவங்களோட கதைய முடி. பாருங்க, ஒரே நிமிஷத்துல இந்த மான்ஸ்டர் சரியாயிடுச்சு. கீகோ, இத வச்சு பார்த்தா நம்ம அந்த ரெட் பால் தான் தாக்கி ஆகணும். டாக்டர் கிரேசி, நீங்க அப்போ அப்படி பேசும்போது நான் நினைச்சேன் இப்ப இப்படிதான் விழுவீங்கன்னு. எப்படி 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 எப்படி? நீங்க சொல்றது சரிதான் சார். டாக்டர் கிரேசி திருந்துற வரைக்கும் ஜெயில உட்காந்து அழுதுகிட்டு இருக்க வேண்டியதுதான். குட் மார்னிங் ஜட்பட் அங்கிள். கிரேசி டாக்டர் திருந்துற மாதிரி தெரியல. ஜெயிலுக்கு போனதா திருந்து வரேன்னு நினைக்கிறேன். என்ன எவ்வளவு நாள் வேணாலும் ஜெயில வச்சுக்கலாம், ஆனா நான் திருந்தவே மாட்டேன். ஏன்னா என்னுடைய பேர் தான் கிரேசி. டாக்டர் கிரேசி. சன் சிட்டி ஜெயில உங்களுக்கு கண்டிப்பா இருக்காது ஏசி. ஹே,